தூக்கு தண்டனைக்கு பதிலாக வேதனை குறைவான வழிகளில் மரண தண்டனையை நிறைவேற்றுவது பற்றி ஆராய மத்திய அரசு நிபுணர் குழுவை அமைக்கும் என மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி டிவை சந்திரசூட் அமர்வு முன்பாக இதை தெரிவித்த அட்டர்னி ஜெனரல் வெங்கட்ரமணி, இது தொடர்பான ஆலோசனைகள் நடப்பதாகவும், அடுத்த வாரம் இதுகுறித்து விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டால் மத்திய அரசின் விரிவான விளக்கத்தை தாக்கல் செய்ய தயாராக உள்ளதாகவும் கூறினார். இந்த நிபுணர் குழுவில் யார் யாரையெல்லாம் சேர்ப்பது என்பது குறித்து ஆலோசனை நடப்பதாகவும் அட்டர்னி ஜெனரல் தெரிவித்துள்ளார். அவதூறு வழக்கில் பெற்ற 2 ஆண்டு சிறை தண்டனைக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியின் மனுவை குஜராத் உயர்நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. சூரத் நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து ராகுல் காந்தி குஜராத் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். அதில் வாத பிரதிவாதங்கள் முடிந்து இன்று தீர்ப்பளிப்பதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. ஆனால் ராகுலின் தண்டனையை நிறுத்தி வைப்பதாக இடைக்கால தடை ஏதும் விதிக்க முடியாது என்றும், அவரது மனு மீதான இறுதி தீர்ப்பு கோடை விடுமுறைக்கு பின்னர் ஜூன் மாதம் 4ஆம் தேதி வழங்கப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பொறுப்பிலிருந்து விலக முடிவு செய்துள்ளதாக சரத்பவார் தெரிவித்துள்ளார். தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்குள் உள்கட்சி மோதல் வெடித்துள்ளதாக தகவல் வெளியாகி வரும் நிலையில் கட்சித் தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய அவர் முடிவு செய்துள்ளார். அவரது நெருங்கிய உறவினரும் முன்னாள் துணை முதலமைச்சருமான அஜித் பவாரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சில எம்எல்ஏக்களும் பாஜகவில் சேர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் கட்சியை உடைக்க யாராவது முயன்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கடந்த வாரம் சரத்பவார் கூறிய நிலையில் இப்போது ராஜினாமா முடிவை அறிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் கண்டுபிடிக்கப்பட்ட லித்தியம் படிமங்களை ஏலம் விடும் பணி வரும் டிசம்பர் மாதம் துவங்கும் என மத்திய சுரங்க அமைச்சக செயலாளர் விவேக் பரத்வாஜ் தெரிவித்துள்ளார். சுரங்கத் தொழில் தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், லித்தியம் ஏலத்தை நடத்துவது பற்றி உள்நாட்டு சுரங்க சட்டத்தின் படியிலான பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிந்துள்ளதாகவும், இதுகுறித்து விரைவில் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் சுண்ணாம்புக்கல் படிமங்களுக்காக ஆய்வு நடத்திய போது 59 லட்சம் டன் லித்தியம் படிமங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறிய அவர், நாட்டிலேயே முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட லித்தியம் சுரங்கம் இது என்றும் தெரிவித்தார்.